Hey guys, ellarkum vanakkam. Last video la vandu namma vandu minoxidil eppadi hair fall la vandu control pannudhu, eppadi mudi valara help pannudhu and minoxidil patti konjam pesirundhom. And in the video la yaarla minoxidil use pannalam, endha concentration la irukka minoxidil namma use pannanum, minoxidil use pandranaala edhaachu side effects irukudha, eppadi effective ah use pannalam nu detail ah paakalam. Innum neenga part 1 video paakalna adha paathittu vandu idu continue pannunga, appo dhaan innum nalla puriyum. So ipa video ku la polam. First, in the minoxidil concentration and formulation, paakalam. FDA approved concentration edun paathina 2% minoxidil 5% minoxidil, but 10% and 12.5% vandu hair fall ku vandu effective ah work agudhu. Ungaloda doctor endha percentage la prescribe pandraangalo adhuve neenga follow pannikalam. Second, vandu yaarukkala indha minoxidil vandu help pannum nu paakalam. முக்கியமாக வந்து மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கு வந்து இந்த மினாக்சில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. லைக் ஜெனட்டிக்காக உங்களோட ஃபேமிலிலே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் மினாக்சில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கு வந்து மினாக்சில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். சரி, மினாக்சில் அப்ளை பண்ணிட்டா ஒரு நாள் இல்லைனா ஒரு வாரத்திலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், நல்லா முடி வளர்ந்துருமானா, கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. உங்களோட முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஈவன் சொல்லப்போனால் உங்களோட முடி வந்து அதிகமாக தான் கொட்டும். எஸ், நம்மளோட முடி, அதாவது டீலோஜன் ஃபேஸில் இருக்கிற முடி எல்லாத்தையும் வந்து கொட்ட வச்சுட்டு நம்மளோட முடியை வந்து க்ரோத் ஃபேஸ்க்கு கொண்டு போகும், அதாவது ஆனோஜன் ஃபேஸ்க்கு கொண்டு போகும். இதனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு நமக்கு அதிகமாக முடி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து புது முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ மினாக்சில் அப்ளை பண்ணி திடீர்னு முடி கொட்ட ஆரம்பிக்குதே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். லைக் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து மினாக்சில் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணி அதை கண்டினியூ பண்ணுங்கள். மினிமம் 3 மாதம் ஆச்சு உங்களுக்கு தேவைப்படும் இது ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மினாக்சில் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து கொஞ்சம் க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேட்டர் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட கை வச்சும் நீங்கள் அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம். அப்படியே உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. அண்ட் உங்களோட கையை வந்து கழுவிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணலாம் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை யுவர் டாக்டர். ஸோ காலையில் இல்லைனா அப்படி இல்லைனா நைட் மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 or 2 hoursக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட ஸ்கேல்ப்பில் ட்ரை ஆகிடும். அடுத்த நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை அடிபட்டிருக்கு கட்டி மாதிரி இருக்குன்னா அந்தந்த இடத்துல மட்டும் விட்டுருங்க, மற்ற இடத்துல அப்ளை பண்ணலாம். தென் உங்களோட கண்ணில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க, பட்டுச்சுன்னா வந்து நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்வளோ டோசேஜ் அண்ட் எவ்வளோ ட்ராப்ஸ் அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நிறையா அப்ளை பண்ணால் நிறைய ஹேர் க்ரோத் ஆகும்லாம் கிடையாது. பேசிக்கான சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து முடி வளரதை விட முடி கொட்டுறது தான் அதிகமாக இருக்கும், விச் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இதை தவிர உங்களோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகலாம், இல்லைனா வந்து எரியற மாதிரி இருக்கலாம், லைக் இச்சிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கூட வரலாம். ஸோ இது ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேசுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்குது, நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு பேசுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ரேராக வந்து இந்த தலைவலி வர்றது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது அண்ட் பிபி குறையிற சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் சேஃபரான ட்ரக் தான். ஓவரால் வந்து லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து இது சேஃபான ஒரு மெடிக்கேஷன் தான். ஸோ இந்த மினாக்சில் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி 1 இயர் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஹேர் க்ரோத்தும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்படியே விட்டுட்டானா எனக்கு லைஃப் லாங் இந்த ஹேர் அப்படியே இருக்குமானா, கிடையாது. இந்த மினாக்சில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஹேர் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே போயிடும். ஐ ஹோப் மினாக்சில் பற்றி நிறையவே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ லைக் நான் ஒரே பார்ட்டில் வந்து முடிச்சிடலாம்னு நினச்சேன், பட் இது கொஞ்சம் லென்த்தாக போகுன்றனால தான் வந்து 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பற்றி பேசுனாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லைக் ஒரு Q&A செஷன் மாதிரி வைக்கலாம். ஸோ உங்களோட என்னென்ன டவுட்ஸோ நீங்கள் அங்கே வந்து கேளுங்கள், நான் அதை முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.